ஆண்டவர் நாம் விதைக்கின்றதை சிந்தித்து பார்க்கும்படியாய் சீர்தூக்கி பார்க்கும்படியாய் நம்மை அழைக்கின்றார். இன்று நாம் இருக்கின்ற வாழ்க்கை நேற்று விதைத்த காரணத்தினாலே தான். நாமோ இந்த ஒரு நெல்லை விதைத்து விட்டு நான் கோதுமை வரும் என்று நான் நினைத்துக் கூடாது. நம்முடைய வாழ்க்கையின் விளைவுகள் நமக்கு பிடிக்காமல் போகுமேயானால் இந்த காலை வேளையிலே அந்த அறுவடையை குறித்து விளைச்சலை குறித்து விளைவுகளை குறித்து அழுது புலம்ப நாம் இந்த காலையை ஆண்டவர் பிரியப்படுவதில்லை. ஆண்டவர் நாம் விதைக்கின்றதை சிந்தித்து பார்க்கும்படியாய் சீர்தூக்கி பார்க்கும்படியாய் நம்மை அழைக்கின்றார். நாம் எதை விதைத்தோம், ஏன் விதைத்தோம், எங்கே விதைத்தோம், இந்த விதைகள் என்ன என்று சொல்லி இன்று காலையிலே சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்துகின்ற சில காரியங்களை நாம் மாற்றுவோமேயானால் நிச்சயமாக நம்முடைய அறுவடை அழகாக இருக்கும், பலனுள்ளதாயிருக்கும், வல்லமை உள்ளதாயிருக்கும், மகிழ்ச்சி தரக்கூடியதாயிருக்கும். இன்று நாம் இருக்கின்ற வாழ்க்கை நேற்று விதைத்த காரணத்தினாலே தான். ஆகவே வேதம் சொல்லுகிறது மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லி கலாத்தியர் 6:7 மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லி மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்போ இன்னைக்கு நாம் அறுவடை செய்கின்றது ஏதோ நாம் நேற்று விதைத்ததின் காரணமாக. இன்றைக்கு நாம் எதை விதைக்கின்றோம், அப்போ நான் என்ன விதைக்கணும் பிரியமானவர்களே என்று நாம் சிந்திக்கும் பொழுது தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்போ நாம் விதைத்ததெல்லாம் மாம்சத்திற்காக விதைக்கின்றோமா என்று சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்போது மாம்சத்துக்கு விதைக்கின்றதுன்னா தப்பா பிரதர், நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன் அதை குறித்து சொல்லவில்லை. நம்முடைய மனப்பாங்கு எப்படியாக இருக்கின்றது, ஆவிக்குரிய மனப்பாங்கோடு நாம் விதைக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே தான் இந்த அதிகாரத்துக்கு முன்பதான அதிகாரத்திலே கலாத்தியர் 5:22 ஆவியின் கனி, இதெல்லாம் தான் விதைகள், ஆவியின் கனி என்று சொல்லி நாம் இந்த ஒரு நெல்லை விதைத்து விட்டு நான் கோதுமை வரும் என்று நான் நினைக்கக்கூடாது. அது அரிசி தான் வரும், கோதுமை விதைக்கும் பொழுது கோதுமை வரும். ஆகவே நாம் ஆவியின் கனியை நாம் பெற்றுக்கொள்வோமே ஆனால் ஆவியின் விதைகளும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். என்ன என்று பார்க்கும் பொழுது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று 22:23 5:5 சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இதை நாம் விதைப்போமா? இன்று காலையிலே நான் அன்பை விதைக்கிறேன் ஆண்டவே, நான் சந்தோஷத்தை விதைக்கிறேன், நான் சமாதானத்தை விதைக்கிறேன், நான் நீடிய பொறுமையை விதைக்கிறேன் ஆண்டவரே, நான் வந்து தயவை விதைக்கிறேன், நற்குணத்தை விதைக்கின்றேன் என்று சொல்லும்போது இந்த கனிகள் நமக்கு வரும். எதை விதைக்கிறோமோ அதையே நான் அறுப்போம், மோசம் போகாதிருங்கள் என்கின்ற ஒரு நிச்சயத்தோடு இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம். காட் மார்னிங்.